डियर स्टूडेंट्स अनेवरुक्कुम वणक्कम नम्म लास्ट क्लास वंदु डैहैब्रिड क्रॉस पार्त्तोम इप्पो नम्म एन्ना पार्क्क पोरोम्नु पार्त्तीन्ना अदे डैहैब्रिड क्रॉस तान अदुलये टेस्ट क्रॉस नु ओन्नु पार्क्क पोरोम डैहैब्रिड क्रॉसना एन्नानु पार्त्तीन्ना रेंडु डिफरेंट तावरत्त अदावदु डिफरेंट तावरम दान आना तवर आना रेंडुमे सेम वेरैटी दान ओरु पीए प्लांट्स सोल्लक्कूडिय ओरे सेम वेरैटी आना रेफरेंट रेवे तवर ये नम्बर क्रास् पड़ी एना रिजल्ट पाता वो पाती एफ वन वो पेरंटल फॉर्म रिलीस एफ टू वह पाती हेट्रोसाइगस पाती पेरंटल फॉर्म रिलीस रीकॉम्बिनेशन प्लांट्स सिक्सटीन प्लांट्स सिक्सटीन प्लांट्स वो नाइन ईस्ट थ्री ईस्ट थ्री ईस्ट नम्बर पदार क அந்த பதினாறு தாவரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேரண்டல் ஃபார்ம் தான் கிடச்சிருக்காங்க ரீகாம்பினேஷன் வந்து குறைவாக தான் இருந்துச்சு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைஹைப்ரிட் கிராஸ் பிளான்டில் எஃப் ஒன்ல என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த எஃப் ஒன் ரிசல்ட்டோட ஒரு டபுள் ரிசஸிவ்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை இணைக்கிறோம் ஒரு பேரண்டல் தாவரத்தை இணைச்சோம் என்ன கிடைக்கும் டெஸ்ட் கிராஸில் அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்கு அதை பாருங்க வேணும் इन कुछ पाती एफ वन हाइब्रिड प्लान एफ वन कड़ी पाती नम्बरको तवर मदहैब्रिड वो तवर सीड वो रउंड शेपर कलर येलोव कैपिटल वै कैपिटल वै अरे नर तवर वो पाती रिंकल शेप कलर वो ग्रीन पातम अब वो स्माल वे अब पातम ओके अंदर प्लांट इणी कैपिटल वे डोमिनेंट प्लांट स्माल वे और रिसेसिव प्लांट रेंडु क्रॉस आच्छु रेंडु क्रॉस आगुम्बोधु नमक्कु एन्ना किडैच्चुना एफ वन वो कैपिटल वे और प्लान क्लांट्स वो यदि पड़े अब पाती अब रउंड येलो अब वो रउंड येलो अंत तवर सीड वो रउंड कलर कलर वो येलो ओके अभी आना अब होमोसाइगस हेट्रोसाइगस अब अवरतोड़े कुरीड़ वो रेमे कैपिटल क्या कैपिटल और स्माल और कैपिटल वै और स्माल அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் இருக்குது அது கூட நாலு கேமிட்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது அதனால் அது வந்து ஹெட்ரோசைஸ் அது வந்து ஹெட்ரோசைஸு அப்படின்னு பார்த்தோம் ஹெட்ரோசைஸ்னா என்ன ஹெட்ரோசைஸ் ரவுண்டு எல்லோ ஹெட்ரோசைஸ் தாவரம் அந்த ஹெட்ரோசைஸ் ரவுண்டு எல்லோ தாவரத்தோட ஒரு டபுள் ரிசஸிவ் அப்படி சொல்லக்கூடிய ரிங்கிள்டு அதாவது ரிங்கிள்டு க்ரீன் சொல்லக்கூடிய அந்த சுமாலார் தாவரத்தை இணைச்சா என்ன கிடைக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இவங்க வந்து யார் இப்போ அப்படி இணைச்சாங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு ஒன் இந்த மாதிரி கிடைக்கும் அவங்க அந்த மாதிரி கிடைக்கும்னு அவங்க ரேஷியோ சொல்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேரனல் ஃபார்ம் பேரனல் ஃபார்மில் நம்ம என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் பிஎஸ் ஹெட்ரோசைகஸ்னா இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய கேமிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தும் கூட அதனுடைய சீடு வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது கலர் வந்து எல்லோவாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ்னா இருக்கக்கூடிய கேமிட்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது ஒரே அதாவது கலரும் ஷேப் பார்த்தீங்கன்னா சுமாலார் அதே நேரத்தில் கலர் வந்து சுமாலோ இந்த கொடுத்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இங்கே பாருங்கவே இதில் வந்து ரவுண்டு எல்லுன்னு சொன்னால் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு க்ரீன்னா ஸ்மாலார் ஸ்மால் ஒய் நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துலையுமே என்னது ரெண்டு கேபிட்டல் ஒய் இருக்கும் அது ஒரு பேரண்ட் இங்கே ரெண்டு ஸ்மால் ஒய் இருக்கும் அது ஒரு பேரண்ட் அவங்க தான் இணைஞ்சு நம்மளுக்கு 9:3:3:1 கொடுத்தாங்க இல்லைங்களா ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் பிளான்ட்ஸை வந்து இதோட இணைக்கிறாங்க இருங்க ஒரு ஒரு டவுட்காக அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் போடுறேன் செகண்ட் போட்டு போடுறேன் பாருங்கள் இவ பேரண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா
அதே இங்கிலீஷில் பேரண்ட்ஸ் இல்லை இந்த பேரண்ட்ஸ் லீட்டான். இதில் வந்து யார் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரவுண்ட் ஷேப் சீடு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, கலர் வந்து எல்லோவாக இருக்குது, கலர் வந்து எல்லோ. இது கூட நம்ம எதை இணைச்சோம்னு பார்த்தீங்கன்னா டைஹைப்ரிட் கிராஸில் ரிங்கிள்டு ரிங்கிள்டு ஷேப் சொல்லக்கூடிய சுருங்கிய சீடு, கலர் வந்து க்ரீன், கலர் வந்து க்ரீன் கலர். இப்போ இதுக்கு குறியீடு வரப்போகும்போது கேபிட்டலார் கேபிட்டலார் கேபிட்டல் ஒய் எல்லோவுக்கு வந்து, இப்போ ரவுண்டுக்கு வந்து ரெண்டு கேபிட்டல் கொடுத்துருக்கோம், கலர் எல்லோவுக்கு வந்து ரெண்டு கேபிட்டல் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தாவரத்துக்கு என்ன நம்ம கேமிட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரிங்கிளாக இருக்கிறதுனால இது என்ன செய்யணும், அதுக்கு இந்த கேபிட்டலாருக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய சுமாலார் சுமாலார் சுமால் ஒய் சுமால் ஒய். இப்போ இந்த ரெண்டு தாவரத்தை நம்ம இணைக்கிறோம். இதுக்கு இப்படி ரெண்டு தாவரம் இணைஞ்சுன்னா இதுக்கு வந்து டைஹைப்ரிட் கிராஸ், ரெண்டு டைஹைப்ரிட்னா என்ன, ரெண்டு பண்புடைய இது ஒரு தாவரம், ரெண்டு பண்புடைய இது ஒரு தாவரம், ரெண்டையும் இணைக்கலாம். இப்போ இணைக்கும் பொழுது இதில் கண்டிப்பாக கேமிட் வாங்கணும். என்ன வாங்கணும், கேமிட்ஸ் கேம்ஸ் வாங்கிட்டு இது ரெண்டும் சேமாக இருக்குது அதனால் ஒரு கேபிட்டல் ஆர், இது ரெண்டும் சேமாக இருக்குது ஒரு கேபிட்டல் ஒய். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது அதனால் ஒரு ஸ்மால் ஆர், இது ரெண்டும் சேமாக இருக்குது அதனால் ஒரு ஸ்மால் ஒய். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா அது வந்து எனது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், ஃபஸ்ட்டு இவங்க தான் எனது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஃபஸ்ட் ஜெனரேஷன். இப்போ இந்த கேபிட்டலாரும் இந்த ஸ்மாலாரும் இணைகிறாங்கன்னா இவங்க எப்படி இணைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்லார் ஃபஸ்ட்டு வந்து சேம், இந்த ரவுண்டு எல்லோவும் ரிங்கிள்டு க்ரீனு இணைகிறாங்க. அப்போ இந்த தாவரம் F1 வந்து இவங்க ரெண்டும் சேர்ந்து உருவான தாவரம் எப்படி உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டலாகவும் இருக்கும் ஸ்மாலாகவும் இருக்கும், கேப்டல் ஒயும் இருக்கும் ஸ்மால் ஒயும் இருக்கும். இப்போ இதுதான் கிடைக்கக்கூடிய நியூ பிளான்ஸ், அந்த ரெண்டு தாவரம் இணைஞ்சு கிடைக்கக்கூடிய. இதுக்கு பேர் தான் டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் F1 ரிசல்ட்டு இதுதான் கிடைக்கும். அப்போ இந்த தாவரத்துடைய சீடு வந்து கிரீனாக இருக்குமா எல்லோவாக இருக்குமா இல்லை ரவுண்டாக இருக்குமா இல்லை ரிங்கிளாக இருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு தான் நான் அன்றைக்கி சொன்னேன், இந்த ரெண்டு லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டரை எடுத்து வெளியில் எழுதிக்கோங்க, அதே மாதிரி இந்த ரெண்டு லெட்டரை ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து இதோட இணைச்சி எழுதிக்கோங்க. இந்த கேப்டலார் கேப்டல் ஒய் எதை குறிக்குதோ அதுதான் இந்த தாவரத்துடைய சீடு ஷேப் அண்டு கலர் அப்படி சொல்லும் பொழுது இது இங்கே தான் குறிக்குது. அப்போ இது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு எல்லோ. அப்போ இந்த தாவரத்துடைய சீடும் ரவுண்ட் ஷேப் தான் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் இது ரவுண்ட் ஷேப் எல்லோ கலர்னால் இருந்தால் கூட இந்த நாலு லெட்டரும் சேமாக இருக்கும், இது ரெண்டு சேமாக இருக்குது, இது ரெண்டு சேமாக இருக்கா, அதனால் இது வந்து ஹோமோசைகஸ் தால். ஆனால் இதில் நாலுமே டிஃப்ரெண்ட் இருக்கனால இதுக்கு வந்து ஹெட்ரோசைகஸ் தால், சாரி ஹெட்ரோசைகஸ் ரவுண்டு எல்லோ, இது வந்து ஹோமோசைகஸ் ரவுண்டு எல்லோ, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இந்த எஃப் ஒன்னோட நல்லா சொல்லுங்க, F1 ரிசல்ட்டு இதுதான் F1 ரிசல்ட்டு. இந்த F1 தாவரத்தோட எதை இணைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த ரிங்கிள் சேவ் க்ரீன் பாருங்க, இந்த ரெண்டு சுமாலார் ரெண்டு சுமாலார் இந்த தாவரத்தை இதில் இணைக்க போகிறோம், இந்த தாவரத்தை. அப்போ சுமாலார் சுமாலார் சுமால் ஒய் சுமால் ஒய் இப்படி இணைச்சா இதுக்கு பேர் தான் டெஸ்ட் கிராஸ். இப்போ இதை பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதையும் பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதில் பாருங்கள், இதில் வந்து இது வந்து ஹெட்ரோசைஸ் ரவுண்ட் எல்லாம் தாவரம், இது எப்போல்லாம் கிடைச்சது. இதோட டபுள் ரிசஸிவ், டபுள் ரிசஸிவ்னால் ரெண்டு சுமாலார் ரெண்டு சுமால் ஒய். அப்போ இது விதையை சுருங்கியது, அதே நேரத்தில் கலர் க்ரீனாக இருக்குது. இப்போ இது நினைக்கும் பொழுது இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்னு பார்க்குறாங்க, இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் இதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் திருப்பிடுதுங்க, பேரண்ட்ஸ் திரும்பவும் பேரண்ட்ஸ் எல்லாரும் இப்போ பேரண்ட்ஸ் எடுத்திங்கன்னா F1 என்ன கிடச்சி, கேபிட்டல் ஆர் சுமால் ஆர் கேபிட்டல் ஒய் சுமால் ஒய் கிடச்சி. இப்போ டபுள் ரிசஸிவ்னா சுமாலார் சுமாலார் சுமால் ஒய் சுமால் ஒய் கிடைச்சி. இப்போ இவங்க தான் பேரண்ட்ஸ், இவங்க தான் பேரண்ட்டு. அப்போ இவங்க பேரண்ட் இருந்தால் இவங்ககிட்ட நம்ம கேமிட் எடுக்கணும். இப்போ என்ன செய்யணும், இவங்க ரெண்டு பேரும் இணைக்க போகிறாங்க இணைகிறாங்களா இல்லையா, இணையறதுனால இவங்ககிட்ட நம்ம கேமிட் எடுக்கணும். அப்போ கேமிட் எழுதுங்க, இவங்களை கேமிட்ஸ். அப்போ கேமிட் எடுத்தோம்னா இது ரெண்டும் சேமாக இருந்தால்
ஒவ்வொரு கேப்பில் எழுதியிருந்தால் முன்னால் ஆனால் இது ரெண்டும் சேமா இல்லை, இதுவும் சேமா இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேமிட் வந்து இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யோடு இணையலாம், இது ஒரு கேமிட் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய்யோடு இணையலாம், இது ஒரு கேமிட், இது ஒரு கேமிட், இது ஒரு கேமிட். அது இன்னொன்று பாருங்கவே, இந்த ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஒய்யோட இணையலாம், இந்த ஸ்மால் ஆர் வந்து ஸ்மால் ஒய்யோட இணையலாம். இந்த மாதிரி நாலு கேமிட் இந்த தாவரத்தில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரத்தில் நாலு விதமான ஜீன் இருக்குது, ரெண்டு தாவரம் இணைஞ்சதுனால உருவானது தான் இது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன கேமிட்னா, ரவுண்டு எல்லோ, அதாவது சீட் ஷேப் வந்து ரவுண்டு எல்லோவாக இருக்கக்கூடிய ஜீனு உள்ளே இருக்குது. அதே இதில் ரவுண்டாக இருந்து அந்த சீடு வந்து கிரீன் கலராக இருக்கக்கூடிய ஜீனு உள்ளே இருக்குது. அதே நேரத்தில் வெரை ஸ்விங் ரிங்கிள்டு ஷேப், அதாவது சீடு வந்து ரிங்கிள் ஷேப்பாக இருந்து அந்த கலர் எல்லோவாக உருவாகக்கூடிய ஜீனும் இருக்குது. அதே நேரத்தில் ரிங்கிள்டு கிரீன் அந்த கேமிட்டு இதில் இருக்குது. அப்போ நாலு விதமான கேமிட் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ரெண்டு பிளான் சேர்ந்து உருவானது தான் இது, இந்த F1. அப்போ நாலு கேமிட் வாங்கும். இப்போ இதோட இணையப்போகிற எதுன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ரிசர்ச் சொல்லக்கூடிய ஸ்மாலாக ரெண்டு சுமாலாக ரெண்டு சுமாலவை. இப்போ இருந்து எடுக்கும்பொழுது என்ன சொல்ல, ரெண்டு சேம் இருந்தனால ஒரு சுமாலர் எடுத்துக்கோங்க, ஒரு சுமாலவை கிடைக்குங்க. இப்போ இந்த நாலு கேமிட்டோட இந்த ஒன்று இணையணும். அப்போ இணையும் பொழுது என்ன ரிசல்ட் வரும்னு கேட்குறாங்க. அப்போ இணையும் பொழுது இப்போ பாருங்கவே, இது கேபிட்டலாக கேபிட்டல் ஒய், இங்கே என்ன இருக்குது, சுமாலாக இருக்கா. அப்போ இணையும் பொழுது இரண்டு இணையுச்சுனா கேபிட்டலாக இங்கே இருக்கிறது சுமாலாக, இங்கே எனக்கு கேபிட்டல் ஒய், இங்கே சுமால் ஒய், இது கிடைக்கும். ஓகே, இது கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த கேபிட்டலாகவும் கேபிட்டலாக சுமால் ஒய்யும் இங்கே சுமாலாக சுமால் ஒய் இது இணையும். அப்படின் பொழுது இதில் இருக்கு கேபிட்டலாக இங்கே சுமாலாக, ரெண்டு சுமால் ஒய், ரெண்டு சுமால் ஒய் கிடைக்கும். இப்போ இதையும் இதையும் இணைங்க. இணையும் பொழுது சுமாலார் சுமாலார் கேபிட்டல் ஒய் சுமால் ஒய் கிடைக்கும். இப்போ இதை இதை இணைச்சிக்கோங்க. இப்படி இணைச்சிங்கன்னா சுமாலார் சுமாலார் சுமால் ஒய் சுமால் ஒய் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நாலு விதமான தாவரம் கிடைக்கும். இந்த நாலு தாவரம் பார்த்தீங்கன்னா, இது நாலுமே பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி, நாலுமே நியூ வெரைட்டி. இது எப்படி இருக்குன்னா, ஒன் ஈஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாமே ஈக்குவலாக இருக்க முடியும். இதைத்தான் சொல்கிறாங்க, இவங்க வந்து 100 பிளான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக 25 ஈஸ்ட்டு 25 ஈஸ்ட்டு 25 ஈஸ்ட்டு 25 அந்த மாதிரி கிடைக்கும். இதில் டெஸ்ட் கிளாஸில் மட்டும்தான் அப்படி கிடைக்கும். அப்போ டெஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன தாவரம் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட தாவரம் வந்து F1 பிளான் செய்யும், அதோட டபுள் ரிசர்சி சொல்லக்கூடிய ரிங்கிள்டு கிரீன் பிளான் செய்யும் இணைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து 1:1:1 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதைத்தாங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கவே, இப்போ கேமிட் வாங்கியிருக்கு. இதை பாருங்கவே, ரெண்டுமே சுமாலாக ரெண்டு சுமால் வை, இங்கே வந்து ஒரு கேபிட்டலாக ஒரு சுமாலாக ஒரு கேபிட்டலாக ஒரு சுமாலாக, இதில் நாலு கேமிட் வருது. இதில் வந்து பாருங்கள், நாலுமே பாருங்கள், நாலும் சேமாக இருக்கும், நாலுமே சேமாக இருக்கா, நல்லா நல்லா பாருங்கள், சுமாலார் சுமாலவை சுமாலார் சுமாலவை சுமாலார், இந்த நாலு இருக்கிறனால நாலு போடுவாங்க. ஆனால் அந்த நாலில் எந்த ஒன்று எடுத்துக்கிட்டாலும் இது நாளோட இணையணும். அப்படி இணையும் பொழுது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேம் தானே, எந்த எல்லா ரிசல்ட் சேமாக தான் இருக்கும். அப்போ அப்படி கிடைக்கும் பொழுது பாருங்களேன், இங்கே ஆல் ஆறு ஒயும் போட்டாங்க, இந்த நாலுக்கு பிறகு ஆறு ஒயும் போட்டாங்க, ஆல் ஸ்மாலாக ஸ்மாலாக போட்டாங்க, இந்த நாலு கேம் எழுதிட்டாங்க. ஒரு கேம்ட்டிங்க என்ன இருக்குது, கேபிட்டலாக கேபிட்டல் இங்கே எழுதியிருக்கு, இங்கே என்ன இருக்குது, கேபிட்டலாக ஸ்மால் ஒய் இங்கே எழுதியிருக்கு, இங்கே என்ன இருக்குது, சுமாலாக கேபிட்டல் ஒய் இந்த எழுதியிருக்கு, இங்கே என்ன இருக்குது, ஸ்மாலாக ஸ்மால் ஒய் இங்கே எழுதியிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த நாலுமே சேமிறதுனால இங்கே வந்து என்னது, ஸ்மாலாக ஸ்மால் ஒய் போட்டாங்க. இப்போ இது இதோட இணையுது. இணையும் பொழுது இங்கே என்ன இருக்குன்னா, ஸ்மாலார் ஸ்மால் ஒய் இருக்குது, இங்கே கேபிட்டலார் கேபிட்டல் ஒய் இருக்குது. ரெண்டு இணையும் பொழுது கேபிட்டலார் ஸ்மாலார் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கிளியாச்சா. அப்போ இது வந்து ரவுண்டு எல்லோ தாவரம், ரவுண்டு எல்லோ தாவரம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டில் இது ரெண்டில் ஃபஸ்ட்டு கேபிட்டலார் இருக்குது, இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு சூப் கேபிட்டல் ஒய் இருக்குது.
இந்த கேப்டா கேப்டலோ இணைஞ்சினா கேப்டலா கேப்டலோ இணைஞ்சினா கண்டிப்பாக ரவுண்ட் ஏரியா தான் உருவாகும். அதுக்கு எடுத்து பாருங்கள், இதுவும் இது இணையுது. அப்போ இங்கே ஸ்மாலார் ஸ்மாலவை இருக்குது, இங்கே ஸ்மாலார் சாரி கேப்டலார் ஸ்மாலவை இருக்குது. இணையும் பொழுது கேப்டா இங்கே இருக்கு, இந்த கேப்டா எழுதி இங்கே இறக்கியாச்சு, இது வந்து ஸ்மாலார் எழுதியாச்சு, இதுலேயும் ஸ்மாலவை இதுலேயும் ஸ்மால் எழுதியாச்சு. அப்போ இது வந்து சீடு கலர் வந்து சீடு ஷேப் வந்து ரவுண்டாக இருக்குது, கலர் வந்து கிரீனாக இருக்குது, கலர் வந்து கிரீனாகனு சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து இது இது இணையுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலார் கேப்டல் ஒய் இருக்குது, இங்கே ஸ்மாலார் ஸ்மால் ஒய் இருக்குது. எழுதும் பொழுது ரெண்டு ஸ்மாலார் ஒரு கேப்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மாலார் எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கிள் ஷேப் விரை சுருங்கியது. இந்த ஃபஸ்ட்டு லெட்ரு தான் இங்கே இங்கே கலரை குறிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுதான் அந்த ஷேப்பை குறிக்கும். இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு எது குறிக்கும், நாலில் ரெண்டு இருக்கோ அதை குறிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்து ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த ரிங்கிள் கிரீன். ஓகேங்க, ரெண்டுமே இங்கேயும் சுமாலார் சுமாலவை, இங்கேயும் சுமாலார் சுமாலவை. அப்போ ரிங்கிள் கிரீன் வருது. அப்போ கிடைக்கூடிய தாவரம் வந்து ஒன் ஈஸ் டூ ஒன் ஈஸ் டூ. அப்போ நாலு வெரைட்டியுமே சேமாக இருக்குது, நாலு வெரைட்டியுமே சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து பாருங்கள் ஃபீனோடைப் ரேஷியோன்னு சொல்லிட்டு 25% 20% 25. அப்போ 100 பிளான்ஸ் இருந்துச்சுன்னா நாலு வெரைட்டியுமே ஈக்குவலாக இருக்கும், நாலு வெரைட்டியுமே டெஸ்ட் கிராஸில் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் கிராஸில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெண்டலிய பாரம்பரிய இயலின் விரிவாக்குன்னு பேர். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ்னால் அதாவது மெண்டலுடைய பாரம்பரிய விரிவாக்கத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மெண்டல் வந்து நிறைய கலப்பு பண்ணியிருக்காரு. நிறைய கலப்புனா என்ன, மோனோ ஹைப்ரிட் பண்ணியிருக்காங்க, டை ஹைப்ரிட் பண்ணியிருக்காங்க, அண்டு டை ஹைப்ரிட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரை ஹைப்ரிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தில் மூணு கேரக்டர் எடுப்பார். அதே மாதிரி வேறு ஒரு தாவரத்துலேயும் மூணு கேரக்டர் எடுத்து ரெண்டு தாவரத்தை இணைச்சா அந்த மூணு பண்புகள் மூலமாக என்னென்ன வேரியேஷன் ஏற்படுது அப்படிலாம் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம வந்து மோனோ ஹைப்ரிட் பார்த்தோம், ஒரு தாவரம் வந்து டாலாக இருக்குது, ஒன்று டுவார்ஃபாக இருக்குது, அது இணைஞ்சுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய F1 பிளான்ஸ் ஃபஸ்ட் ஜெனரேஷனில் வந்து அந்த பிளான்ஸ் டாலாக இருக்குமா இல்லை டுவார்ஃபாக இருக்கும்னு பார்த்தோம், அது மோனோ ஹைப்ரிட். டை ஹைப்ரிட் இப்போ தான் பார்த்தோம், அது வந்து ஒரு சீடு வந்து ரவுண்டாக இருக்குது, கலர் எல்லோவாக இருக்குது. இன்னொரு தாவரத்துடைய சீடு வந்து சுருங்கி இருக்குது, கலர் கிரீனாக இருக்குது. ரெண்டு இணைஞ்சுன்னா கிடைக்கக்கூடிய F1 வந்து அந்த F1 தாவரத்துடைய சீடு வந்து ரவுண்டு எல்லோவாக இருக்குமா அல்லது ரிங்கிள் கிரீனாக இருக்குமா அல்லது ரவுண்டாக இருந்து கிரீனாக இருக்குமா அல்லது ரிங்கிளாக இருந்து எல்லோவாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கான்செப்டையும் இவர் தான் சொன்னார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஹைப்ரிட் கிராஸ், ட்ரைனா மூன்று பண்பு எடுத்து பண்ணார். இந்த மாதிரி பெண்டடி பிரின்சிபிள்ஸ் வந்து என்ன சொல்லுறதுக்குன்னா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீனோடைப் அதாவது ரேசியோஸ், ஒவ்வொரு தாவரங்களையும் பல பண்புகளை வச்சு கிராஸ் பண்ணும் பொழுது புதிய புதிய டிஃப்ரெண்ட் வெரைட்டியை உருவாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நிறைய வேரியேஷன், அதாவது நிறைய வேரியேஷன் உருவாக்கலாம், அதாவது ரெண்டு பண்பு ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள பிளான்ஸை கிராஸ் பண்ணும் பொழுது நிறைய நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் கிடைக்கும், அது மூலமாக அதிக ஈல்டு கிடைக்கும். அப்படி தான் அவர் பண்ணார். அவர் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அப்போ இது இதை வந்து நம்ம இது இதைத்தான் நம்ம என்னது மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ், எக்ஸ்டென்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் சொல்கிறோம், அதோடைய விரிவாகத்தை சொல்கிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர் ஆர் எக்ஸாம்பிள் வே ஃபினோடைப் ஆஃப் த ஆர்கனைஸ் ரிசல்ட் ஆஃப் த இன்டராக்ஷன் அமங் ஆஃப் ஜீன்ஸ். இன்டராக்ஷன் அமங் ஆஃப் ஜீன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வந்து எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீன் இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு ஜீனுக்கு இடையில் ஏற்படக்கூடிய வேறுபாட்டினாலேயும் இந்த மாதிரி சில வேரியேஷன் ஏற்படும். ரெண்டு ஜீனுக்கு இடையே என்ன வேரியேஷன் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில மாற்றங்கள் உருவாகும் சொல்கிறாங்க, மாற்றங்கள் உருவாகும். அது பாருங்கள், இப்போ சப்போஸ் வந்து இப்போ பாருங்கள் மெண்டல் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டுன்னு எடுக்கக்கூடிய ஒரு டால் எடுத்தோம், இது டால்னால் உயரமான தாவரம், இங்கே டுவார்ஃப்னு சொல்லக்கூடிய குட்டையான தாவரம், இந்த ரெண்டு தாவரத்துலேருந்து நம்ம கேபிலிட்டி கேபிலிட்டி இங்கே என்னது சுமாலிட்டி சுமாலிட்டி வாங்கினோம், இது வந்து கேமிட் வாங்கியிருக்கோம் கேமிட்ஸ் வாங்கியிருக்கோம், இது ரெண்டும் சேமாக ஒரு கேபிலிட்டி கிடச்சிச்சு, இரண்டு சேமாக இருக்காங்களா ஒரு சுமால் டீ கிடச்சிச்சு,
இரண்டு இணைஞ்சுன்னா அவங்க தான் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இவங்க தான் எது எஃப் ஒன், இவங்க தான் யார் எஃப் ஒன் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். இது ஒரு வேரியேஷன், இது ஒரு வேரியேஷன் என்ன, இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட். அப்போ கேப்டோ செய்ய ஸ்டால் கிடைக்கிது, ஒரு டிஃப்ரெண்ட் கிடைச்சதா இல்லையா. இந்த இது 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 வந்து ஒரு புதிய பிளான்ஸ், புதிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ். ஆனால் இதை விட இன்னும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஜீனுக்குள்ளே வரும் இப்போ இந்த தாவரம் இருக்குங்க ரெண்டு கேபிலிட்டி இருக்குங்களா, இந்த தாவரத்தோடைய ஒரு குரோமோசோம் வருங்க, தாவரத்துடைய குரோமோசோம், இந்த தாவர ஜீன் வந்து இருக்குது அப்படி இருக்குது உங்களுக்குள்ள ஓகேங்களா. இந்த தாவர ஜீன் வந்து இந்த ஒரு ஜீன் வந்து ஒரு பண்பை வெளிப்படுத்தும், ஒரு கேரக்டர் வெளிப்படுத்தும். அப்போ ஒரு கேரக்டர்னால் கண்டிப்பாக ஒரு கேரக்டரில் வந்து ரெண்டு அலீல் இருக்கும். இப்போ இந்த ஜீனுடைய கேரக்டர் என்னென்னா ஹைட்னு சொன்னால் அதில் வந்து டால்னு சொல்லக்கூடிய ஒரு அலீல் இருக்குது, டுவாக்னு சொல்லக்கூடிய ஒரு அலீல் இருக்கும். இந்த ஜீன் வந்து கலர்னால் ஒரு கலர் வந்து எல்லோ, ஒரு இதில் ரெண்டு அலீல் இருக்கும், ஒன்று வந்து எல்லோவை குறிக்கும், இன்னொரு அலீல் வந்து க்ரீன் ஆப்போசிட் க்ரீனை குறிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீனுக்கு ரெண்டு அலீல் இருக்குது. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்டை இணைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வேரியேஷனை உருவாக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரே தாவரத்தில் சேம், அதாவது பாருங்கள் ரெண்டும் கேபிலிட்டியும் சொல்லக்கூடிய இந்த டால் தாவரத்துலேயே இந்த ஜீனுக்கும் இந்த ஜீனுக்கும் நல்லா சொல்லுங்க, இந்த தாவர இந்த ஜீனுக்கும் இந்த ஜீனுக்கும் இடையில் வந்து இன்டராக்ஷன் நடைபெறும். இன்டராக்ஷன் என்னென்னா ரெண்டுக்கும் இடையில் சில ப்ராசஸ் நடக்கும், நல்லா கஷ்டுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியமாக சொல்கிறேன், ஜீன் இன்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜீன் இருக்குல்ல, இங்கே ஒரு ஜீன் இருக்கா, இந்த ஜீனுடைய அலீல் வந்து இந்த ஜீனுடைய அலீலினுடைய செயல்பாட்டை தடுக்கும். இந்த இந்த ஜீனில் ரெண்டு அலீல் இருக்குல்ல, அந்த ரெண்டு அலீல் வந்து இந்த ஜீனில் ரெண்டு அலீலினுடைய செயல்பாட்டை தடுக்கும் அல்லது மறைக்கும். அப்படி மறைச்சாலும் இல்லை தடுத்தாலும் கண்டிப்பாக அந்த தாவரத்தில் ஒரு வேறுபாடு தானாகவே உருவாகும், கிராஸ் பண்ணி தான் உருவாக்கும் கிடையாது, தானாகவே உருவாகும். அதுக்கு பேர் தான் ஜீன் இன்ட்ராக்ஷன், அது பேர் ஜீன் இன்ட்ராக்ஷன். அப்போ எல்லா தாவரங்கள்லையுமே அந்த தாவரக்கூடிய குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய ஜீன்கள் ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் என்ன ஒன்றுக்கு ஒன்று எனது இடையில் வந்து சில சேஞ்சஸ் ஏற்படும், அதுக்கு காரணம் தான் எனது ஜீன் இன்ட்ராக்ஷன், அது ஜீன் இன்ட்ராக்ஷன். அதனாலையும் வேரியேஷன் ஏற்படலாம், கிராஸ் பண்ணி தான் ஏற்படும் கிடையாது, அது மூலமாக ஏற்படுத்தலாம்னு சொல்ல வராங்க, அது மூலமும் ஏற்படுத்த முடியும்னு மென்டர் சொல்லியிருக்காரு.